வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் கோலாகலம். கண்ணன் ராதை வேடமணிந்து விழாவை சிறப்பித்த குழந்தைகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் அமைக்கப்பட்ட 2000 உரை கிணறுகள். மாவட்ட நிர்வாகத்திற்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு. ஹெல்த் மிக்ஸ், பலாப்பழ ஐஸ்கிரீம் உள்ளிட்ட 10 புதிய பொருட்களை அறிமுகம் செய்த ஆவின் நிறுவனம் மாதத்திற்கு 2 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட நடவடிக்கை. சேலம் SSRM பள்ளியில் நடைபெற்ற புதுயுகம் இளம்படை தொடக்க விழா நிகழ்ச்சி. இளம்படையில் இணைந்து செயலாற்றுவதால் சமூக மாற்றங்களை கொண்டுவர முடியும் என மாணவர்கள் உறுதி. சுசீந்திரம் தேரூர் குளத்தில் கலக்கும் கழிவு நீரால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசு. தேரூர் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார். சிடி ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அவளூர் இடையிலான தரைப்பாலம் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரிக்கை. ஐயா வைகுண்டரின் தலைமை பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கேரளாவில் கொண்டாடப்பட உள்ள திருவோண பண்டிகை பூக்கள் விற்பனை அதிகரிக்கும் என குமரி மாவட்ட பூ விவசாயிகள் நம்பிக்கை. விருதுநகர் அருகே பலத்த காற்றால் 100க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் உடைந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகளை நிறுத்த தமிழக பொதுப்பணித்துறைக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக குறைவு. கதவணை மின் நிலையங்களில் மின் உற்பத்தியும் குறைந்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகள். பாம்பாறு அருவியில் பாதுகாப்பு கைப்பிடிகள் அமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. இன்றைய முக்கிய சர்வதேச மற்றும் தேசிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் பார்க்கலாம். டெல்லியில் உற்பத்தி வரி முறையை மாற்றியதால் மது விற்பனையில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா வீடு உட்பட 21 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தினர். பஞ்சாபில் அட்டாரி எல்லையில் பயங்கரவாதிகளின் வெடிகுண்டு ட்ரோனை பாதுகாப்பு படை சுட்டு விரட்டியுள்ளது. இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ச அமெரிக்கா குடியுரிமை பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவுடன் நல்லுறவை பேண விரும்புவதாகவும் காஷ்மீர் விவகாரத்தில் தீர்வு காண தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். எபோலாவுக்கு எதிராக 2 மோனோக்ளோனல் ஆன்டிபாடி சிகிச்சைகளை உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்தது.
நியூசிலாந்தின் நெல்சன் உள்பட பல்வேறு பகுதிகளில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பதினேழு சீன விமானங்கள் மற்றும் 6 சீன கப்பல்கள் பெய்ஜிங் தீவுக்கு அருகில் சுற்றி இயங்குவது கண்டறியப்பட்டதாக தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடக்கு சிரியாவில் உள்ள அல்பா பகுதியில் நிகழ்த்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 5 குழந்தைகள் உள்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டியும் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிறுபேர்பாண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாமா ருக்மணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் கோபூஜை செய்யப்பட்டது. இதில் 108 பசுமாடுகளுக்கு கோபூஜை செய்யப்பட்டு தீப ஆராதனை செய்யப்பட்டது. கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி மதுரை மாவட்டம் திருப்பாலை பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தருமபுரி ஒகேனிக்கல் சாலையில் உள்ள ராதே கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கிருஷ்ணருக்கும் ருக்மணி அம்மையாருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளானோர் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். கோகுலாஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேத்திர பாலபுரம் காலபைரவர் கோவிலில் காலபைரவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதகிரிதாரி கோவிலில் கோகுலாஷ்டமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபூஜை, துளசி பூஜை, பாலபிஷேகம் என விமர்சையாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டதால் 4 ரத வீதியிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை அடுத்த ஜிகனியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவர்கள் கண்ணன் ராதை வேடமணிந்து கலந்து கொண்டனர். ஏழு நாட்களுக்குள் மாவட்டம் முழுவதும் 2050 நிலத்தடி நீரூட்டல் உறை கிணறுகளை அமைத்த திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலமாக மழைநீர் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்ட நிலத்தடி நீரூட்டல் உறை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. 306 கிராம ஊராட்சிகளில் 2050 நிலத்தடி நீரூட்டல் உறை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த சாதனையை எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏசியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி, இந்திய ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய 4 நிறுவனங்களால் அங்கீகரித்து உலக சாதனை புரிந்ததற்கான சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆவின் ஹெல்த் மிக்ஸ், பலாப்பழ ஐஸ்கிரீம், ஆவின் பால் பிஸ்கெட் என 10 புதிய ஆவின் பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 10 புதிய பொருட்களை அமைச்சர் நாசர் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் இல்லத்தில் அறிமுகம் செய்தார். மேலும் பால் பாக்கெட்டுகளில் சினிமா விளம்பரம் உட்பட இதர விளம்பரங்கள் இடம்பெறுவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்தும்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வில் கன்னியாகுமரி மாவட்ட ஆழ்கடல் மீன்பிடிப்பு சங்கம் தொடர்ந்த வழக்கில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையத்தின் அனுமதியின்றி தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பரக்காணி பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இதை பொதுப்பணித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாய நீதிபதி ராமகிருஷ்ணன் கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையத்தின் அனுமதியை பெறும் வரை தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார்.
வடமேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் நாகப்பட்டினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை கடல் காற்று அதிகமாக இருந்தாலும் மீனவர்கள் வழக்கமாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 68வது பிறந்த நாளை கொண்டாடும் பவானி சாகர் அணை, கொடைக்கானல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கருப்பூரில் உள்ள SSRM பள்ளியில் புதியுகம் இளம்படை தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சேலம் மாவட்டம் கொண்டாலாம்பட்டி காவல் உதவி ஆணையர் ஆனந்தி, போதைப் பொருட்களால் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள், செல்போன்கள் அதிகம் உபயோகிப்பதால் மாணவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்கி கூறினார். நிறைய மொபைல் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கலாக அவங்கள எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்க நிறைய பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமூக வலைதளங்களால் வந்து குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அன்றாடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், போதைப் பொருள் இது மூலயமான பயன்பாடுகள், இதனால் வந்து வருங்கால தலைமுறையினர் வந்து எவ்வளோ பாதிப்புகளை வந்து சந்திச்சிட்ருக்காங்கன்னு காவல்துறையில் நாங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து ஒரு இளம்படை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கூலில் குறிப்பிட்ட மாணவர்களை, அதாவது அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கொடுத்து அது மூலயமா அந்த ஸ்கூலில் இருக்கிற என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலயமா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சொசைட்டியில் அவங்க நல்லபடியாக வளர்றதுக்கும் சொசைட்டியில் நடக்கிற தீமைகளை களைவதற்கும் அவங்களால ஆன முயற்சிகளை அவங்க எடுக்கிறதுக்கு தன்னிச்சையாக அவங்கள தயார்படுத்துகிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். மாணவர்களிடையே பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் குமார், மாணவர்கள் புதியுகம் இளம் படையுடன் இணைந்து பல சமூக மாற்றங்களை கொண்டு வர முடியும் என தெரிவிக்கிறார். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தது. நல்ல ஒரு இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருந்தது. நல்ல ஒரு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை வந்து இருக்குது. இப்போது எத்தனையோ வந்து நாங்கள் ஸ்கீம் வந்து வச்சுருக்கோம், இருந்தாலும் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீமாக வந்து எங்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து என்ன வந்து மனசில் இருக்கோ அதை வந்து சீஃப் கெஸ்ட்டோடவும் ப்ளஸ் வந்து டீச்சரோடவும் எல்லா கூட வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து சேனல்லையும் அதை எடுத்து சொன்னாங்க. அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்ககிட்ட இருக்கிற வந்து அந்த பயம் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வெளியே வந்து வேற அடிக்கும். அடித்து வந்து பசங்களை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க என்ன வந்து மைண்டில் வந்து இருக்கும் அந்த மைண்டில் வந்து இருக்கிறத வந்து வெளிக்கொண்டார வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு இளம்படை ஒரு ஸ்கீமாக வந்து இருக்குது. புதியுகம் இளம்படையில் இணைந்து பணியாற்றுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்களால் சமுதாய முன்னேற்றம் ஏற்படும் என ஆசிரியர் ராஜசேகர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி எமது பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள விதமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், புதியுகம் இளம்படை இந்த நிகழ்ச்சியை நான் பல்வேறு புதியுகம் டிவியில் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்குறப்போ நிறைய நிறைய இன்ஸ்பிரேஷன், புது புது கருத்துக்களை மாணவர்களிட மிக தெளிவாக அழகாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி நமது பள்ளியிலையும் தொடங்கணும்னு ஆசை நிறைய இருந்தது. அந்த ஆசையை இந்த புதியுகம் சேனலும் நமது பள்ளி நிர்வாகமும் நம்ம SSRM பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நிறைவேற்றியதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதுலேயும் என்னை மற்றும் என்னுடன் இருக்கக்கூடிய சிவப்பிரியா இருவரையும் இந்த நிகழ்ச்சியை ஒரு கோஆர்டினேட்டராக இந்த பள்ளியில் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இளம் படையில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் தங்களால் பல சமூக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.
புதுயுகம் இளம்படை அப்படின்ற இதில் 30 பேரில் நான் ஒருத்தராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தொடக்க விழாவுக்கு டி ஆனந்தி அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து நிறையா இன்ஸ்பிரேஷனாக சொன்னாங்க, டிப்ஸ் நிறையா கொடுத்தாங்க, எப்படி போல்டாக இது பண்ணணும், எப்படி போல்டாக இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் சுத்தமாக இருக்கிறத விட என் ஸ்கூல் சுத்தமாக இருக்கிறத என் சுற்றி இருக்க அனைவரும் மிகவும் சுத்தமாக இருக்குது. குப்பையாக கண்ட இடத்துல போடாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நாள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த புதியக சேனலுக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து மக்களிடையவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இடையவும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்து இளம்படையில் சேர்ந்திருக்கேன். விழிப்புணர்வுனா அது எப்படி இருக்கணும்னா, நம்ம நாட்டை வந்து எப்படி சுகாதாரமாக தூய்மையாக வச்சுருக்கணுங்கிறத பற்றி தான். தூய்மைங்கிறதுல ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் மட்டும் போதாது, அதில் வந்து செயலில் தான் எல்லாமே காட்டணும். நம்ம வந்து சொசைட்டியில் இருக்கிற குப்பை மட்டும் எடுத்தால் மட்டும் தூய்மை கிடையாது. நாம் வந்து நம்மளை நாம்ளேயும் சுத்தமாக வச்சுக்கணும், சொசைட்டியும் சுத்தமாக வச்சுருக்கணும், மற்றவங்க கிட்டேயும் சுத்தத்தை வந்து பகிர்ந்துக்கணுங்கிறத தான் ஆசைப்பட்டு தான் வந்து புதியகம் இளம்படையில் வந்து சேர்ந்திருக்கேன். இந்த இளம்படை இது மூலிமா நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த டீம் எப்படி ஒவ்வொரு இடத்துல போய் பண்ணுறாங்களோ அதே போல் இன்னும் மென்மேலும் வளர்ந்து நாங்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். ஏன்னா இளம் தலைமுறை அப்படிங்கிறது நிறையா இது மாற்றும். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இளம்படை அவங்க இருக்காங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். இருக்க இதை நம்ம நிறைய மாற்றணும். ஏன்னா எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அப்போ நம்ம இளம்படையில் நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயத்த என்னால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அதனால் இளம்படையில் நான் சேர விருப்பப்பட்டேன். அதே போல் சேர்ந்திருக்கேன். அவங்க கூட சேர்ந்து எல்லாம் மாற்றுவோம், ஒரு புதிய மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கேன். தென்னிந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மண் அணையான பவானி சாகர் அணை நாட்டுக்கு அர்ப்பணித்து 67 ஆண்டுகள் நிறைவடைந்து 68வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பவானி சாகர் அணை 1955 ஆண்டு ஆகஸ்ட் 19 தேதி இதே நாளில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் இன்று வரை 28 முறை 100 அடியும் 21 முறை 102 அடியும் நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆர்ப்பரிக்கும் அருவிகளை கண்டு களிக்கும் சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக பொழுதை கழிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் மழை பெய்ததை தொடர்ந்து பாம்பாறு அருவி, வெள்ளி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. வார இறுதி நாளை ஒட்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். பலரும் பாம்பாறு அருவி மீது ஏறி புகைப்படம் எடுப்பதில் ஆர்வமாக உள்ளதால் அந்த அருவியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீசிய பலத்த காற்று காரணமாக பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பப்பாளி மரங்கள் விழுந்து சேதமாகின. கடந்த 2 நாட்களாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வந்த நிலையில் பூவாணி கிராமத்தில் வெங்கடேசன் என்ற விவசாயிக்கு சொந்தமான 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்புள்ள 1000 பப்பாளி மரங்கள் விழுந்தன. மேலும் சூறை காற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதுமலை வனப்பகுதி சாலையின் இருபுறங்களிலும் மேய்ந்து கொண்டிருக்கும் மான்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக பெய்த தொடர் மழை காரணமாக வனப்பகுதி முழுவதும் பசுமையாக காணப்படுகிறது. இதனால் சாலையின் இருபுறங்களிலும் வளர்ந்துள்ள புற்களை மேய்வதற்காக 100 மான்கள் வருகின்றன. 100 மான்கள் ஒரே இடத்தில் இருப்பதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். கோவை ஆனைக்கட்டி பகுதியில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட யானையை தேடும் பணி 4வது நாளாக தொடர்ந்து வருகிறது. 11 குழுக்கள் யானையை தேடி வந்த நிலையில் யானை தொடர்ந்து காட்டிற்குள் நகர்ந்து செல்கிறது. மேலும் தமிழக கேரள எல்லையான ஆனைக்கட்டி அட்டப்பாடி பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருவதால் யானையை நெருங்க முடியாமல்
வனத்துறையினர் தவித்து வருகின்றனர். கடும் சவால்களுடன் இரண்டு குழுக்கள் வனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அவலூர் இடையே உள்ள தரைப்பாலம் சேதமடைந்துள்ள நிலையில் அதனை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் அமைந்துள்ள மலர் சந்தையில் குமாரபுரம், ஆரல்வாய்மொழி, செண்பகராமன் புதூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் தினந்தோறும் பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் திருவோண விழா 10 நாட்களாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த 10 நாட்களில் வண்ண வண்ண மலர்களால் வீடுகள் தோறும் அத்தப்பூ எனப்படும் பூக்கோளம் இடுவது வழக்கம். இதனையொட்டி தொற்று கட்டுப்பாடு காரணமாக சுணக்கமான தங்கள் மலர் விற்பனை இந்த ஆண்டு புத்துயிர் பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பருவமழையின் காரணமாக கடந்த வருடம் பாலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் வாலாஜாபாத் அவலூர் இடையே உள்ள தரைப்பாலம் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து உடைந்த பகுதிகளில் மட்டும் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் தற்காலிகமாக கிராவல் மண் மற்றும் மணல் மூட்டைகளை கொட்டி பாலத்தை சீரமைத்து இருசக்கர வாகனம் மற்றும் சிறிய ரக வாகனங்கள் மட்டுமே இயக்க அனுமதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் தடையை மீறி இயக்கப்படுவதால் தரைப்பாலம் மேலும் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போர்க்கால அடிப்படையில் தரைப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் மேம்பாலம் கட்டுவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கே வசிக்கிறாங்க, 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பாலத்தை தான் பயன்படுத்தி போற வழியா இருக்கு. அது பள்ளி, கல்லூரி, அத்தியாவசிய தேவையான மருத்துவ வசதி கூட இந்த பாலத்தை தான் யூஸ் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பாலத்தை தற்காலிகமாக சரி செஞ்சதன் விளைவும் காரணமாக நேற்று இந்த பாலம் வந்து அந்த தற்காலிக பாலமும் உடைஞ்சி மணல் கொட்டி, அந்த மணல் கொட்டி இருக்காங்க பாருங்க, அந்த மணல் கொட்டி அதுவும் உடஞ்சி நேற்று ஒரு லாரி வந்து விபத்துக்குள் ஆயிருக்கு. இந்த மழைக்காலங்களில் இந்த பிரிட்ஜி வந்து கண்டிப்பாக வந்து தாங்காது. எனவே வந்து தமிழக அரசு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து உடனடியாக இந்த பாலத்தை சரி செஞ்சு தார் சாலை அமைச்சு உயர்மட்ட பாலம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை உரிய நடவடிக்கை வெகு விரைவில் எடுக்க வேண்டும் என்பது ஊர் மக்கள் சார்பாக, அவலூர் ஊராட்சி சார்பாக வேண்டுதல் விடுத்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள விலை உயர்ந்த நகைகளை மதிப்பீடு செய்ய வரும் 22ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை குழு கோவிலுக்கு செல்ல உள்ளது. கோவிலில் உள்ள விலை உயர்ந்த நகைகளை ஆய்வு செய்ய கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மண்டல துணை ஆணையர்கள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் திருச்சி நகை மதிப்பீட்டு வல்லுநர்களும் இருப்பார்கள் எனவும் ஆணையர் மூலமாக கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சிதம்பரம் நடராஜர் கோவில் சொத்துக்களை ஆய்வு செய்யவும் நகை மற்றும் நிலங்கள் குறித்து கணக்கெடுக்கவும் கோவில் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. சட்டையில் பொருத்தக்கூடிய சிறிய வடிவ கேமராக்கள் கரூரில் காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பணியின் போதும் குற்ற வழக்குகளை விசாரணை செய்யும் போதும் ஆர்ப்பாட்டம், மறியல் போராட்டங்கள் போன்ற நேரங்களிலும் வாகன சோதனை ஆகிய பணியில் போலீசார் ஈடுபடும் போது தங்களது உடையில் பொருத்தி அங்குள்ள கள சூழ்நிலையை அப்படியே வீடியோவாக பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெற வரும் மக்களுக்கு போதிய வசதிகள் இல்லை என்றும் ஒரு சில மாத்திரைகள் மட்டுமே கிடைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சிடி ஸ்கேன் முறையாக செயல்படாமல் இருப்பதாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு எடுக்கப்படும் அல்ட்ரா ஸ்கேன் ஆகியவைகளுக்கு தேனி மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டு விழா மயிலாடுதுறையில் உள்ள பொது சுகாதாரம் துணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
மருத்துவர், சுகாதார ஆய்வாளர், கண் மருத்துவ உதவியாளர், கிராம மருத்துவ செவிலியர் மற்றும் பல்நோக்கு உதவி பணியாளர் என சிறப்பாக பணியாற்றிய 10-க்கும் மேற்பட்டோருக்கு துணை இயக்குநர் குமர குருபரன் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கினார். சிவகங்கையில் பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் சேர்ந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிவகங்கையில் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று இரவு கனமழை பெய்தது. அப்போது சேதுராஜன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பனையூர் அருகே சென்றபோது பாலம் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் விழுந்து கம்பிகளுக்கு இடையே சிக்கி சம்பவத்திலேயே உயிரிழந்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது மழை முழுவதுமாக குறைந்துள்ளது. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற நீரின் அளவும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வினாடிக்கு 6200 கனஅடியாக திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெள்ளக்காடாக காட்சியளித்து வந்த காவிரி ஆற்றில் தற்பொழுது படிப்படியாக நீர்வரத்து குறைந்தது. இதனால் தருமபுரி மாவட்டம் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு காவிரி ஆற்றில் நேற்று வினாடிக்கு 18,000 கனஅடியிலிருந்து நீர்வரத்து குறைந்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 16,000 கனஅடியாக சரிந்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நிலையில் மாலை 4 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக கதவணை மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. நாளை August 20 மற்றும் 21 ஆகிய இரு நாட்களில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை தினத்தை கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து பெசன் நகர் எலியட் சாலையில் மாலை 3:30 முதல் இரவு 11:30 வரை பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் மற்றும் சிற்றுண்டி விற்பனை கடைகள் அமைக்கவும் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு மாநகராட்சி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஐயா வைகுண்டசாமியின் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். உசிலம்பட்டி புத்தக கண்காட்சியில் ஆர்வமுடன் புத்தகம் வாங்கி செல்லும் மாணவர்கள், புகைப்பட கலைஞர்கள் செய்த இரத்த தானம் உள்ளிட்ட செய்திகளை இந்த தொகுப்பினில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பறவைகள் சரணாலயத்தை ராம்சார் பகுதியாக அறிவித்துள்ளதற்கு இயற்கை ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேரூர் பறவைகள் சரணாலயம் உள்ளது. நூற்றுக்கணக்கான உள்நாட்டு பறவைகள் இருக்கும் நிலையில் சீசன் நேரங்களில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவைகளும் வந்து செல்கின்றன. இக்குளம் தற்போது ராம்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள், நாகர்கோவில் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் 1,000 லிட்டர் கழிவுநீர் குளத்தில் கலப்பது குறித்து வேதனை தெரிவிக்கின்றனர். ராம்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்ட குளத்தை பாதுகாக்க வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பனையூரில் மாநில அளவிலான மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. இதில் நெல்லை, குமரி, விருதுநகர், மதுரை உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 40 அணிகள் பங்கேற்றன. இறுதி ஆட்டத்தில் பனையூரைச் சேர்ந்த கபடி குழுவும் குளத்தூரைச் சேர்ந்த கபடி குழுவும் மோதிக்கொண்டதில் பனையூரைச் சேர்ந்த கபடி குழு முதல் பரிசை வென்றனர். இந்த அணியினருக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பள்ளிகளைச் சேர்ந்த 200 நீச்சல் வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது ஃப்ரீ ஸ்டைல், பட்டர்ஃபிளை, பேக் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட 104 பிரிவுகளின் கீழ் 14 முதல் 19 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டசாமியின் தலைமை பதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான
ஐயா வைகுண்டசாமி வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முந்திரி கிணற்றில் களி வேட்டையாடும் சிறப்பு நிகழ்வு வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. வரும் 29ஆம் தேதி நண்பகலில் தேர் திருவிழா நடைபெறும் எனவும், விழா காலங்களில் நாகர்கோவிலில் இருந்து சுவாமி தோப்பிற்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழ நீராமன் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிராமப்புற மக்களிடையே வாசிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் உசிலம்பட்டியில் மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளைச் சேர்ந்த பல்வேறு எழுத்தாளர்களின் ஆயிரக்கணக்கான நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் மக்கள் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். சிலம்பட்டியில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மூலமாக ஒரு மிகப்பெரிய இது இந்த ஊருக்கு இது பெரிய அளவு தான் அந்த புத்தக கண்காட்சி நடக்குது. இதை நாங்கள் வரவேற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா புத்தக கண்காட்சிங்கிறது பொதுவாக பெருநகரங்களில் தான் நடக்கும். அது அதிகமாக நிறையா வாசகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கிராமப்புறங்களுக்கு அது அதிகமாக வந்து சேரலை. வாசிப்புன்றது இன்னும் எட்டாக்கணியாக தான் இருக்குது. பள்ளி கல்லூரியை தாண்டி புத்தகங்கள் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் வரை தெரியாது. அதுக்கடுத்தான் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நிறைய குழந்தைங்களோட பெற்றோர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் வாசிப்பு வந்து வராட்டி நம்ம எவ்வளோ படித்தாலும் முன்னேறுவது பொது சமூகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி புத்தக கண்காட்சி உசிலம்பட்டியில் நடைபெறும் கேட்டுக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சேந்தமங்கலம் பிரிவு சாலை அருகே தொடங்கிய மாரத்தான் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உலக புகைப்பட தின விழாவையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூரில் பில்ஸ் மற்றும் ரிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் சி எம் சாமி, கராத்தே ஆசிரியர் ஜான் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள புதியுகத்தின் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை காணுங்கள். வணக்கம்.